அன்பிற்குரிய டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களைப் பற்றியும் இன்று திரையுலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களைப் பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கிஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக டூரிங் டாக்கிஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம் டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது நான் வந்து ஆர் விஜயாவை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் சுருக்கமாக எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும் ஆர் விஜயா நானூறு படங்கள் நடிச்சிருக்கு அகில இந்தியாவில் அத்தனை மொழியிலையும் நடிச்சிருச்சு எல்லாத்தையும் சொன்னால் எனக்கும் சொல்ல வராது உங்களுக்கும் அடிச்சு போவேன் எதை சொல்லணுமோ சுருக்கமாக நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது தான் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்று நினைவுப்படுத்துறேன் நான் ஒரு நானூறு நானூறுல ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றம்பது திரைக்கதைக்கு கூட இருந்து ஒத்துழைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த திரைக்கதை டிஸ்கஷனில் நானும் வந்து பங்கெடுத்துருக்கேன்னு அர்த்தம் ஒத்துழைச்சிருக்கேன் ஒரு நூற்றம்பதுக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி ஒரு நாற்பது கதைகள் மட்டும் சினிமாவுக்கு கொடுத்துருக்கேன் ஆக இதுலேயே வாழ்நாள் முக்கால்வாசி போய்ட்டுது இதெல்லாம் ரசிகர்களுக்கு தெரியாது வாசகர்களுக்கு தெரியாது இதை தெரியப்படுத்தினது யாருன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் சினிமா சீங்கட் எழுதுனில்ல அதில் தான் தெரியப்படுத்தினார் அதுக்கு மேலேயும் தெரியப்படுத்துது ரொம்ப தெளிவுபடுத்தினு என்னுடைய விழாவில் ரஜினிகாந்த் சொன்னார் கல்யாணம்தான் என்னையே கதாநாயகன் மற்றும் வரல இதெல்லாம் சொன்னார் அப்புறம் சிவக்குமார் கல்யாணம் மண்டையில் ஆயிரம் கதை இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு போடு போட்டார் இதுக்கப்புறம் இப்போ தான் என்ன சொன்னாலும் உலக முறை உடனே போய் சேருது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கனடா அமெரிக்கா இல்லை இருந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அப்படி வளர்ந்துருச்சு எதுக்கு நான் சொல்கிறேன்னா சினிமா எழுத்தாளர்கள் வந்து ஒரு மரத்தின் கீழே வேறு மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்குல்ல அது மாதிரி தான் இருக்காங்க அது மாதிரி தான் நான் இருந்தேன் அதை வெளிக்க கொண்டு வந்தது நக்கீரன் கோபால் ரஜினிகாந்த் தான் அதான் உண்மை என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ எழுத்தாளர் என்ன சிறந்தவங்க இருக்கா என்ன ஆஃப்ட்ரா அவங்கெல்லாம் மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்க வேறு மாதிரி இருக்காங்க மரத்தை சுமந்துட்டு அந்த வேறு இல்லைன்னா மரம் விழுந்துடும் ஆனால் அவங்க வெளியில் காட்டப்படலை இன்றைக்கி இருக்காங்க அப்படி பல பேர் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்ணுக்குள்ளே மரத்துக்கு வேறு மாதிரி தாங்கிகிட்டே இருக்காங்க பல எழுத்தாளர்கள் ஏதை சொல்லுன்னா நான் சொல்லும்போது சில சீன்கள் விட்டு போகும் மூன்றரை மூணு மணி நேரம் ஓடுறது அத்தனை கதை அப்படியே சொல்ல முடியுமா அதில் சீன்கள் விட்டு போகுது சார் நீ கூட ஒரு நண்பர் சொன்னார் அவருக்கு நன்றி அப்புறம் ஒரு அம்மா கண்ணைக்கு இன்னிப்பு சார் மோகத்தை கொண்டு விடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி விடுங்கிறது யாரும் எழுதுனா தெரியலன்னொன்னே உடன உடனே அந்த அம்மா ஃபோன் பண்ணி சார் பாரதியாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும் எல்லாத்தையும் நினைவில் வச்சு சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் இல்லையா எத்தனை கதை ஒன்றா ரெண்டா நான் ஒரு கதை ரெண்டு கதை என்ன முழுக்க சொல்லலாம் நாற்பது கதைக்கு மேலே எழுதிட்டேன் நூற்றம்பது திரைக்கதைக்கு துளைச்சிட்டேன் அதில் என்னுடைய பங்கு நிறையா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னில் பல முயற்சிகள் பண்ணி எங்கேயும் ஒன்றுமே நடக்கலை இந்த ஒற்றவாடை தேட்டையில் நேற்று இருந்தால் நாளை இல்லைங்கிற பாட்டு பாடினதுக்கப்புறம் ஆனால் நல்லா பாட்டு எழுதினார் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் உசுப்பி விட்டாங்க சரி நடிக்கத்தே முடியல நாடகம் நடத்தினேயா நாடகம் நடத்தும் போது என்எஸ் கிருஷ்ணன் வந்து இந்த இவர் கதை ரத்த சக்திங்கிற கதை என்எஸ் கிருஷ்ணன் தலைமையில் தான் நடத்தினேன் இது பலாப்பழம் மாதிரி இருக்குன்னு என்னை கிண்டல் பண்ணிட்டார் இருந்தாலும் உள்ளூர ஒரு சதை இருக்குன்னு பாராட்டினார் எதுக்குலாம் சொல்கிறேன்னா பல மாதிரி அடிபட்டு அடிபட்டு தோல்விகளுத்தே நிறைய சுமந்துக்கிட்டு இருக்குது எந்த அளவு அதான் உண்மை அதெல்லாம் மீறி தத்தி புத்தி வந்து பாட்டாவது எழுதலாம் அப்படின்னு அப்படியே தெரு தெருவாக அழிஞ்சு வரும்போது அண்ணா ஃபிலிம்ஸ்னு ஒரு போர்டு பார்த்தேன் அது யாருன்னா அந்த அண்ணா ஃபிலிம்ஸ் உரிமையாளர் யாருன்னா கங்கை அமரன் மாமனார் லிங்கம்னு ஒரு பேர் அவர் அண்ணா மேலே ரொம்ப உயிரு அதனால தான் அண்ணா ஃபிலிம்ஸ்னு போர்டு போட்டு அவர் பேரால் ஒரு படம் தாய் குலம்னு எடுத்தார் அதில் தேவிகா டிஎஸ் பாலையா அசோகோன்னு முக்கியமான பாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காரு நல்ல கதை தான் அந்த கம்பெனி போர்டை பார்த்தோன்னு உள்ளே ஏறிட்டேன் பாட்டுக்கு உள்ளே போன உடனே மாடியில் போன உடனே கேமராமேன் டைரக்டர் ப்ரொடியூசர் ஒரு லிங்கன் சார் அதாவது கங்கை அம்மர மாமனார் அப்புறம் ரைட்டர் யாருன்னா மக்தாத்துடன் மாயமணன் எழுதினவர் ஏ சுமுத்துணும் அவர் ரெண்டு படம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த காலம் அதனால் அவனு ஒரு பாட்னராக எடுத்துக்கிட்டார் யார் கங்க இது கங்கை அம்மரன் மாமனார் லிங்கம் அவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருமே காணாமல் ஏற்றி பார்த்தேன் கதை சார சாரமாக போயிட்டு கதை ஆனால் ஐயா அடி எடுத்துட்டாங்க அதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப்பு எங்கே போகிறதுங்கிறது அவருக்கு பிரச்சனை அந்த கதையை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருக்கா அடுத்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் இது இப்படி போனால் தப்பு வருமா அப்படி போனால் தப்பு வருமானு பேசிக்கிட்டே இருக்கா நான் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் ஆரம்ப காலம்ல சார் இப்படி செஞ்சா தான் சரியா ஒரு சார்னு ஒரு டபார்னு என்னையும் மீறி சொல்லிப்பேன் எல்லோரும் ஒரு பேனி என்ன ஏ நீ அப்படின்னார் கேமராமேன் ஒரு கிருஷ்ணராமியன் பிற்காலத்தில் என்ன நண்பரானார் அவரே கேமராமேனை போட்டு படம்லாம் எடுத்தேன் அதெல்லாம் வேலை செய்ய மாதிரி இப்போ அன்னைக்கு யாரையா நீ அப்படின்னார் கேமராமேன் கிருஷ்ணராமியன் சார் நான் வந்து பாட்டுக்கு சான்ஸ் கட்ட வந்திருக்கேங்க பாட்டுக்கு சான்ஸ் கட்ட வந்தால் உள்ளேயே வந்தால் கடை அப்படின்ட்டார் உடனே ரைட்டர் ஏ முத்து ஏற்கனவே எனக்கு தெரியும் அம்பால் டாக்ஸுக்கு அவர் தான் கதை அவர் கொஞ்சம் பொறும் அவர் திருநெல்வேலி காரதுனால வா வாரும் பொறும் ஓ இப்படித்தான் பேசுவார் அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் பொறுங்க அவர் எதை சொல்கிறாரு அதை கேட்போம் என்ன சொல்லுறீங்க இப்படி வாங்க பண்ணார் எனக்கு அவர் கொஞ்சம் தொடர்பு இருக்குது அம்பால் இல்லை சார் நீங்கள் சொன்னது நல்லா இருந்தது அந்த இடத்துல ஏன் இப்படி செய்யலாமே மண்டையில் போட்டு சொல்லி எப்படி செய்யலாம் உட்காருங்கிட்டா உட்காந்துட்டேன் சொல்லுங்கண்ணா அந்த இப்படி சொல்கிறீங்க சார் கதை அப்படி சொல்கிறேங்க சார் அதில் இப்படி ஒரு பாட்டு போட்டு இப்படி எல்லாம் போட்டால் கதை சூப்பர் இருக்கட்டா அப்படின்னு கதையை சொல்லிட்டேன் அவங்க கதையை தேட்டர்மெண்ட் பண்ணி சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஷேன்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரியாக்சங்க அப்போ தான் ஏ சொல்கிறார் இவர் யார் தெரியுமா அவர் எனக்கு ஏ சுமுத்து ஏற்கனவே ஃப்ரெண்டாச்சே இவர் தான் கேபி காமாட்சி கவிஞருடைய ஒன்று ஊட்ட பிறர் ரியாக்ஷன் மாறும்ல எல்லாத்துக்கும் அவர் பேர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் வாங்க வாங்க உக்காந்து கண்ட உட்காந்து இப்போ எப்படி செய்யலாம் நல்லா சொல்லுவேன் டீடெயிலாக சொன்னேன் எதை எடுத்துக்கிட்டாலும் டீட்டெயிலாக சொல்கிறது தான் என் பழக்கம் அன்னி சொன்னேன் இப்படி இப்படி வர்றது சார் நீங்கள் சொல்கிற கதையிலிருந்து என்ன இது நல்லா இருக்கு இதே ஷூட்டிங் வச்சுக்கலாமே முதல்ல ஃபஸ்ட்டு கலுங்கண்ணா நீங்களே திரைக்கதை எழுதுங்க அப்படின்ட்டார் யார் கங்கை அமரன் மாமனார் அவர்தான் ப்ரொடியூசர் லிங்கம் நீங்களே கூட வந்து கதை எழுதுங்க சார் நான் எனக்கு பாட்டு வேணும் சார் பா திரைக்கதைங்கிறதுலாம் எனக்கு என்னான்னு தெரியாது அப்போ நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று திரைக்கதை எடுணங்கிறதுலாம் எனக்கு தெரியாது சார் பாட்டு எழுத நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கொடுங்க சார் நிச்சயமாக உனக்கு பாட்டு உண்டு நீ கூட வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க சார் இன்னும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் யார் நான் அதில் ஒரு புது கேரக்டர் நான் தான் சேர்த்தேன் சிங்கப்பூர்லேருந்து ஒரு பொண்ணு ரொம்ப ஆடம்பரமாக மினி ஸ்கட்டு போட்டு வருது அது வந்து கிட்டத்தட்ட வேம்பு கேரக்டர் மாதிரி ஆனால் கொஞ்சம் கிளாமராக இருக்கணும் ஏன்னா தேவிகா வந்து சென்டிமெண்ட் அந்த கதையில் கொஞ்சம் கிளாமராக இருக்கணும் அப்போ தான் நான் சொல்லிட்டேன் அந்த கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் சார்னே கரெக்ட் அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணப்பான்னு ஒரு டான்ஸு மாஸ்டர் அங்கேயே வந்தாரு நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்படி ஒரு பொண்ணு வேணும்னா என்கிட்ட இருக்குது லட்டு மாதிரின்ட்டார் யார் கிருஷ்ணப்பா அப்புறம் எத்தனை காலம் இப்போ அறுபத்தி ஒன்றையாக நான் சொல்லுது உங்கள் ஒரு பொண்ணு இருக்குது ஆமாம் சார் தெய்வநாயகின்னு பேர் சும்மா லட்டு மாதிரி இருக்கும் பதினாலு பதினஞ்சு வயசு கூட இன்னும் ஆகலை அதை பொடுங்க சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் சுபாஷ் பண்றார் அவருடைய மாணவிதேன் யார் இந்த தெய்வநாயகி அது யாரும் வேற ஒன்றும் இல்லை தான் அதுக்கு முதல் பேர் தெய்வநாயகிதான் அதுக்கு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க நான் ஒரே பேரில் நிறுத்திக்கிறேன் தெய்வநாயகி முதல் பேர் அந்த அப்படின்னா ஒன்று செய்யலாம் அந்த இப்போ இவர் தான் அந்த கேரக்டர் உருவாக்கினர் கலைஞர் இவர் அனுப்பலாமல் இப்போ பார்த்து வட்டோம்னு அந்த என்டையர் குரூப்பு சேர்ந்து கிருஷ்ணமாவுக்கும் காசு கொடுத்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க போய்ட்டு வரணும்ல சரிண்ணே ரெண்டு பேரும் போனால் இப்போ போத்திசு இருக்குது அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக ஒரு தெருவுக்குள்ளே கடைசியில் இருக்கா அங்கே கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போனால் ஒரு ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் அங்கே கூப்பிட்டு போனோன்னே அப்போ அந்த அம்மா இல்லை நம்ம கேஆர் விஜயா தாயார் அவங்க பார்த்து இவர் தெரிஞ்சவர் அந்த வீட்டுக்கு அம்மா வணக்கம்னாரு அதுவும் வணக்கம் வச்சு இவர் உங்கள் மகளை ஒரு படத்துக்காக பார்க்க வந்துருக்கார் இவர் பேர் கலைஞானம் அப்போல்லாம் கலைஞானம்னு வந்துட்டேன் இவர் பார்த்துட்டு வர சொல்லி கம்பெனியில் அனுப்பிச்சிருக்காங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படி அதுக்கப்புறம் உட்காந்தேன் ஒரு டீ கொடுத்தாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே தெய்வநாயகி நார் ஹாரே டான்ஸ் மாஸ்டர் உள்ளேருந்து இந்த சினிமாவுக்கு போஸ் கொடுக்குறது மாதிரி அப்படியே நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பதினாலு வயசு தான் அப்படி பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு பச்சரிசி அப்படி போஸ வர அது என்ன அழகு தெரியுமா சும்மா பச்சரிசி வரிசையாக வரிசாக அப்படி இருக்கும் அப்படி பல்லு அப்படி ஒரு அழகு தேவதை மாதிரியே வந்து அப்படி நின்றுது யானே மிரண்டுட்டேன் இப்படி ஒரு முகம் இருக்குது இது எப்படி சினிமாக்காரங்க இதுவரை விட்டு வச்சாங்க எனக்கே ஒரு ஆச்சரியம் அவர் மேலே உணவு கொண்டு டெஸ்ட்டெல்லாம் வேணாம் வசனம் சனா நடிக்கிறதுலாம் வேண்டாம் அவ்வளோ ஒரு பேரணிகை சரி ஏய் இதே ஓகேயா நான் போய் சொல்லிடுறேன்னு அம்மா நீ ஓகேம்மா அவங்க வச்சுருக்க கதைக்கு என்ன வந்து அவங்க நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்கம்மா அது நான் வந்தேம்மான்னு விஜய்யாகிட்டேன் அதாவது தெய்வ நாயகிட்ட சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து புறப்பட்டேன் புறப்பட்ட கம்பெனியில் சார் சூப்பர் கேர்ள் சார் அருமையாக இருக்குது முழுக்க முழுக்க புதுமுகமும் இன்னும் எந்த படத்துலையும் நடிக்கல பதினாலு வயசு தான் இருக்கும் கரெக்டாக அந்த மினிஸ்கெட்லாம் போட்டு வந்ததுலாம் ஜம்முன்னு இருக்கும் சார்னு நீ சொன்னால் சரி ஏன்னா நம்ம எப்போ கதையில் திருப்பம் கொடுத்து இருக்கும் பார்த்தோம் அப்புறம் நான் சொல்றதெல்லாம் சரி சரிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க ஓகேன்னு எல்லாம் பட்டு அந்த பொண்ணுக்கு இது டெஸ்ட் எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் இதெல்லாம் ஆறு ஆள் டைம் ஓகே இதெல்லாம் உடனே நீங்கள் அந்த தெய்வ நாயகியாக மாதத்துக்கு கூட இருக்காரு அதை அழைச்சிட்டு வாங்க ஓகே சார் எனக்கு இன்றைக்கி ஒரு வெரி ஹாப்பி ஏன்னா சிசியதே அது அட் அப்படின்ட்டார் யார் மாஸ்டர் கிருஷ்ணப்ப அவருக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு நம்ம சொன்னது ஒருத்தனை எடுத்துக்கிட்டாங்களே எனக்கும் ஒரு சந்தோஷம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கம்பெனி உடனடியாக தடைபட்டு நின்று விட்டது என் நேராக தானே நான் சொன்ன எப்படி அது பாஸ் ஆகும் என் நேரமே எங்கே போனாலும் இல்லையா எனக்கும் தெரியல நான் சொன்ன ஆளுகளுக்கும் தெரியல ஒரு காலத்தில் நான் சொன்ன நடிகைகள்லாம் போட்டாங்க அப்படி தான் மாதவி அப்படி தான் வாணிசி அப்படி தான் ஜெய்சித்திரை பல நடிகை நான் சொன்ன சரிட்டு போட்டால் சொப்பினா எல்லாம் என்னுடைய தேலக்ஷன் நேரம் இப்போ எனக்கு சரியில்லை நேரம் கூட இருக்கிறான் ஒருத்தன் அது கெட்டவேன் அவன் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறது ஓகேம்பா பச வாய்ப்பு கொடுக்க மாட்டான் பணம் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி நின்று போச்சு அடையாது அந்த பொண்ணை நம்ம விட்டுட்டோமேனு சரி இன்னும் ஒரு காலம் வராமல் ஒவ்வொன்றும் விட்டுட்டேன் ஒரு சில மாதங்கள் கழித்து கற்பகம்னு ஒரு படம் வந்து அதை போய் பார்த்தேன் பார்த்தா மன்னவனே அழலாமா என்ன பாட்டு பார்த்திங்களா இன்றைக்கும் அது அந்த பாட்டு எல்லா நினைவுன்னு இருக்கும் அது இறந்து கேரவிச்சா அதாவது தெய்வநாயகி இறந்து ஆவியாக வருது வந்து ஜெமினி கண்ணேசங்க ஆறுதல் சொல்லுது அந்த பாட்டு போட்ட பாருங்க அடையப்பா என்ன பாட்டு அது மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமான்னா சூப்பர் சாங் எல்லா மனசையும் அழிக்கிடுச்சு ஒரே படத்தில் இது யார் 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 நான் போட்டு கொள்ள போகிறேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஏன்னா அந்த ஹேர் விஜய்க்கு ஹேரெலாம் கரல் ஹேராக இருக்கும் அந்த ஹேரெல்லாம் பறக்க விட்டு கே எஸ் குமார் பிரமாதமாக எடுத்திருந்தார் அப்புறம் நீண்ட சிந்தனைக்கு அப்புறம் ஆஹா இந்த பொண்ணு தானே தெய்வநாயகி இதுக்கு இப்போ பேர் விஜயான்னு மாற்றிருக்காரு டே பிரமாதமாக இருக்க நம்ம நம்ம புடிச்சவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அப்புறம் எனக்கு நானே ஒரு ஆறுதல் பண்ணிட்டேன் நம்ம பிடிச்சதை அறிமுகப்படுத்தியிருந்தா கூட பாதி படத்தில் நிறுத்திருப்பாங்க பாபம் இதுக்கு பெரிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் போயிருக்கும் நல்ல வேலை கோபாலசி அறிமுகப்படுத்தினாரு இப்போ நிச்சயமாக அதுக்கும் ஃபியூச்சரில் ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு வாழ்ந்தேன் சில மாதங்களிலேயே மழ மழ மல விஜயா உச்சத்துக்கு வந்துச்சு நானும் சைடில் இன்னொரு பல கதைகளை எழுதி நானும் ஒரு நல்ல நேரத்துக்கு வந்துட்டேன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் இதுக்கடையில் இன்பட்டுன்னு ஒருத்தருக்கு தேங்க்ஸு சொல்லணும் என்னென்னா சிம்சன் கம்பெனி காலண்டர் ஒன்று வந்தது நல்லா கவனிக்க நேர்களே சிம்சன் கம்பெனி காலண்டர் ஒன்று வந்தது அந்த காலண்டரில் விஜயாவுடைய ஃபோட்டோவை போட்டுருக்காங்க யார் அது ஸ்டில் எனக்கு தெரியாது அருமையான ஸ்டில்லு யாரு விஜயா ஸ்டில்லு இதை நான் தான் இல்லை மறலீன் மன்றவுக்கு இப்படி போட்டோ பேப்பரில் போட்டதுனால தான் அவளுக்கு நேராக புக்கிங் ஆச்சுன்னு அதே மாதிரி கேஆர் விஜயாவுக்கு அந்த சிம்சன் கம்பெனி கேலண்டரில் ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டாங்க அப்புறம் நல்ல அழகாக இருக்க போட்டோன்னா பத்திரிக்காரங்க போடுறது உண்டு முகப்பிலே போடுவாங்க அது மாதிரி போட்டதை கே எஸ் கோபாலஜன் பார்த்துட்டார் ஒரு அச்சுதன் ஒருத்தர் இருந்தார் அவரது ஏஜென்ட்டு துணை நடிகர்கள் எங்கே இருந்தாலும் போய் அழைச்சிட்டு வந்துடுவார் சில நடிகர்களையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவார் அவர் இது ஏஜென்ட்டு எனக்கும் தெரியாது அந்த அச்சுதன் அவன்கிட்ட போய் கூப்பிட்டு இங்கே பாப்பா அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வந்துட்டார் யார் கேஸ் கோவன் அப்படி கூப்பிட்டு வந்தது தான் இவர் பார்த்து கற்பூரத்தில் கதாநாயகியாக போட்டார் ஆக இந்த வாய்ப்புக்கு பலன் அளித்தது சிம்சன் காலண்டர் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அந்த அதிர்ஷ்டம் அங்கேருந்ததே வந்தது அது வரலைன்னா இது யாருக்கெனும் தென்படாமல் போயிருக்கோம் அது டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது அந்த காலகட்டங்களில் அங்கங்கே எக்ஸிபிஷன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது அதுக்கு ஒரு தொழில் நடந்துக்கிட்டே இருக்குது ஏதோ சாப்பாடு இருக்குது இந்த காலண்டதான் தூக்கி விட்டது சிம்சன் கம்பெனி காலண்ட்ரு அதை பார்த்து தான் கோபாலகிருஷ்ணன் புக் பண்ணார் அந்த சிம்சன் கம்பெனிக்கு ஒரு நன்றி விஜயா நான் சொல்லிக்கிறேன் வந்து யானையாக வந்து பயப்படுத்தி முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது விநாயகர் கே அருஜா ஐயோடு கை இணைந்தது விஜய் ஐயோ அந்த அந்த ட்ரிப்பில் கொண்டு போ அந்த இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட அந்த குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களைப் பற்றியும் இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கிஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் டாக்கிஸ் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம் டூரிங் டாக்கீஸ் பிளாக் இணைப்பு கீழே தரப்பட்டு உள்ளது சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்